டெல்லி அணியின் தோல்விக்கு காரணமானவை குறித்து பார்ப்போம். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் 2 டெஸ்ட் போட்டி லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் இந்திய வீரர்களுக்கு இங்கிலாந்து பந்து வீச்சாளர்கள் கடும் நெருக்கடியை அளித்தனர். இதனால் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 107 ரன்களுக்கு சுருண்டது. இதையடுத்து களமிறங்கிய இங்கிலாந்து 7 விக்கெட் இழப்பிற்கு 396 ரன்கள் குவித்து முதல் இன்னிங்ஸை டிக்ளேர் செய்தது. இந்திய அணி 130 ரன்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இன்னிங்ஸ் மற்றும் 159 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணியை படுதோல்வி அடைய செய்தது. இதனால் 2-0 என்ற கணக்கில் இங்கிலாந்து முன்னிலையில் உள்ளது. இந்திய அணியின் தோல்விக்கான முக்கிய காரணங்கள் என்னவென்று பார்ப்போம். முதலாவது, ஓப்பனிங் பேட்டிங்கில் இந்திய அணி இமாலய சொதப்பல். இரண்டாவதாக, இந்திய அணி கேப்டன் விராட் கோலி செய்த மோசமான கேப்டன்சி. மூன்றாவதாக, மழையின் காரணமாக இந்திய அணிக்கு எதுவாக அமையாத சூழ்நிலை. நான்காவதாக, இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்டிங் மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. ஐந்தாவதாக, இந்திய அணியின் பலவீனமான பந்து வீச்சு ஆகியவை. இது போன்றவை இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது. இது போன்ற விஷயங்களை சரி செய்யும் வகையில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு சிறிய வாய்ப்புள்ளதாக கருதப்படுகிறது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.